Hi students, this is Alex here. Miscellaneous problem, question number 5. F of 0.5 கேட்டிருக்காங்க. பட் இவங்க கொடுத்த செட் ஆஃப் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம x and y அப்படினு லிஸ்ட் பண்ண போறோம். சோ f of -1 வந்து 202 னு கொடுத்திருக்காங்க. சோ -1 வந்து x ஆ இருக்கும்போது y ஓட வேல்யூ அதான் f of x ஓட வேல்யூ 202. அடுத்து 0 ஆ இருக்கும்போது இது 175. இது 1 வந்து 82. அடுத்து 2 ஆ இருக்கும்போது 55. இப்போ 0.5 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஆஃப் த டேட்டால இருக்கு. அப்ப நம்ம ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் கண்டுபிடிக்க போறோம். சோ நம்ம இந்த இடத்துல வந்து டெல்டா y. சோ டெல்டா y பாத்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் எழுதுறோம். 175 - 202. சோ -27 வரும். அடுத்து 82 - 175 -93. அடுத்து 55 -82 -27. அடுத்து டெல் ஸ்கொயர் y. இதோட டிஃபரன்ஸ் -93 +27 ஆயிடும். அது மைனஸ் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். ஸோ -66. அடுத்த வேல்யூ -27 மைனஸ் பண்ணும்போது +93 ஆயிடும். ஸோ இது வந்து 66 வரும். அடுத்தது டெல்டா கியூப் ஒய். 66 + 66 132. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம நேம் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் நாட், இது ஒய் நாட், இது டெல் ஒய் நாட், டெல் ஸ்கொயர் ஒய் நாட், டெல் கியூப் ஒய் நாட். இப்போ நம்ம ஃபார்முலா எழுதணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் பிளஸ் என்ஹெச். இப்போ எக்ஸ் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூ 0.5. எக்ஸ் நாட் அப்படின்றது -1. என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஹெச் அப்படின்றது இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து 1. இப்போ டோட்டலாக இந்த -1 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 1 + 0.5 அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து என். ஸோ அப்போ என்னோட வேல்யூ 1.5 அப்படின்னு வரும். இப்போ நம்ம நியூட்டன் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா எழுதணும். இது எல்லா வேலையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் நாட் அப்படின்றது இந்த டேபிளில் பார்த்தீங்களா 202 இருக்கு. ஸோ இந்த இடத்துல 202 அப்படின்னு வரும். ப்ளஸ் இது 1.5 / 1 1. இப்போ டெல்டா ஒய் நாட் அப்படின்றது -27. ஸோ இந்த இடத்துல -27. அடுத்தது என் இன்டு என் -1. ஸோ 1.5 - 1 2 வந்து 2. டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் அப்படின்றது -66. இந்த இடத்துல -66 போட்டாச்சு. அடுத்தது ப்ளஸ் 1.5 - 1 வந்து 0.5. 1.5 - 2 வந்து -0.5 ஹோல் டிவைட் பை இது வந்து 6 வரும், 3 ஃபேக்டோரியல். அடுத்தது டெல்டா கியூப் ஒய் நாட் வந்து 132. இதோட சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 202 -40.5. அடுத்தது இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 33 அப்படின்னு வரும். -9 இருக்கு. ஸோ -24.75 வரும். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம 6 கட் பண்ணால் இந்த இடத்துல 22 அப்படின்னு வரும். இது ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். டோட்டலாக 8.25 அப்படின்னு வருது. ஸோ இந்த ஃபஸ்ட் வேல்யூ மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ 202 மைனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 73.5 அப்படின்னு வருது. இது ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் 128.5.